ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே மெசேஜ் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் அக்செப்டட், அதாவது நீங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பாமல், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா, ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்தமாரி மெசேஜ் வந்ததற்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகி இதில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த எஸ்எம்எஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு, சில பேருக்கு வந்து வந்திருக்காது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தும் உங்களுக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணணும், அதாவது இந்த ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரலை, ஸோ நான் இதில் செலக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்தமாதிரி ஃபீல் பண்ணாமல், ஸோ செலக்ட் ஆனவங்க, ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து கிரெடிட் மெசேஜில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ₹1 ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் ஸ்கீம், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட, அதாவது உங்களுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கோ ஃபஸ்ட் டைம், அந்த அக்கௌண்ட்டோட தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஆதார் கொடுத்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால் நான் அந்த பேங்க்கில் செக் பண்ண எனக்கு பேமெண்ட் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எதனா ஒரு பேங்க் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கொடுத்துருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதாவது பேங்க் மேப்பிங், அதாவது சீடிங் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்முடைய ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கும், அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்து டேரெக்டாக டிபிடி, அதாவது டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எந்த ஆதாரோட லிங்க் ஆயிருக்கு, அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக ஆன்லைன் மூலமாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய மை ஆதார் அப்படின்ற போர்ட்டல் மூலமாகவே நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ மொபைலில் இருந்தாலும் சரி, சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய 12-digit ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்க கேப்சா என்டர் பண்ணிவிட்டு, ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணால் போதும், ஸோ உங்களுடைய பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய 12-digit ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிசீவ் ஆயிருக்கா, 2 seconds வந்து ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள், என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட மேப்பிங் ஆயிருக்கு, அதாவது சீடிங் ஆயிருக்கு அப்படின்றதையும் இதில் உங்களுக்கு ஷோவாகும். ஸோ என்னுடைய ஆதார் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட சீடிங் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அங்கே வந்து இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி காட்டும். அதேமாரி உங்களுடைய ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட சீடிங் ஆயிருக்கு, ஸோ அந்த அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ நான் அந்த அக்கௌண்ட்டு நான் யூஸ் பண்ணலை, ஸோ அதில் வந்து காசே இல்லை, ஸோ நான் அது ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தமாரி ஆதார் மேப்பிங் அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆதார் மேப்பிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி அந்த மகளிர் உரிமை தொகையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து 100 அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ₹1 கிரெடிட் மெசேஜ் வராதவங்க, ஸோ கண்டிப்பாக ஆதாரோட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத இந்த ஆதார் மேப்பிங் சீடிங் மூலமாக நீங்கள் ஆதாரில் போயிட்டு ஆதார் போர்ட்டல் மூலமாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது மிஸ்டு கால் மூலமாகவோ உங்களுடைய அக்கௌண்ட்டு ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதில் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னா, ஸோ மகளிர் உரிமை தொகை இனிமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு எதனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஸோ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இல்லை, ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எதனா ரிலேட்டடாக வீடியோஸ் கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் வந்து
வீடியோஸ் போடுவோம். ஸோ அதேமாரி நார்மலாக வந்து ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தமாரி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பேமெண்ட் வந்து நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். ஸோ ஆனாலும் அவங்க மந்த்லி மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ரினிவல் மூலமாக அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய டேட்டா பேஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதாவது 1 crore 6 lakh அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவல் ஆனது பார்த்திங்களா அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 10ஆம் தேதி அதாவது மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் அது ஏற்கனவே 1 crore 6 lakh அப்ளிகேஷன்ஸும் பார்த்திங்கன்னு தெரியுங்களா அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 10ஆம் தேதியில் அது முன்னாடி அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட மேப்பிங்காக உங்களுடைய ஆதார் வந்து மேப்பிங்காக இருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.